சதாசிவரம்பாக்கராச்சாரிய மதியமா அஸ்மத பயந்தம் வந்தே குரு பரம்பராம் சங்கரம் லோக சங்கரம் ஸ்ரீ குருபியோ நம அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு சங்கரர் அவதார தினம் சங்கர ஜெயந்தி உலகம் முழுக்க ஆச்சாரியாலோட ஜெயந்திய ரொம்ப ஆனந்தமா கொண்டாடின் இருக்கா இந்த தினத்துல மகாபிரிவா தன்னோட பக்தர்களை தோடகாஷ்டகம் காஷ்டகம் பாட சொல்லி கேட்பாளாமா அதனால நாமளும் தோடகாச்சாரியார் இயற்றிய தோடகாஷ்டகம் சொல்லி ஆச்சாரியால நமஸ்காரம் பண்ணுவோம் மகாபிரிவா தானும் இதை செய்து காமிச்சிருக்கா இன்னைக்கு உலகம் முழுக்க ஆச்சாரியால கொண்டாடுறானா பெரியவா காண்பிச்ச குரு பக்தி தான் பெரியவா அவ்வளவு ஆசையா சங்கர ஜெயந்திய கொண்டாடி எல்லாரும் உற்சாகப்படுத்தி எந்த ஊர்ல இருந்தாலும் அங்க ஒரு ரதத்துல பண்ணி நடத்தி செய்யணும்னு சொல்லுவாளாம் அப்படி ஒரு குரு பக்தி பெரியவாளோட குரு பக்திய பார்த்தாலே ஜனங்களும் இப்படி கொண்டாடணும்னு தெரிஞ்சுப்போம் இந்த அற்புதமான நாள்ல பெரியவாளோட ஒரு பக்தருக்கு உண்டான சங்கர ஜெயந்தி அனுபவமும் பெரிவா பக்தர்களை சொல்லும் தோட காஷ்டகமும் பார்க்கலாம் பெரிவா ஒரு முறை பூஜையெல்லாம் முடிச்சு பக்தர்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து முடித்ததற்கப்புறம் சற்று ஓய்வில் இருந்த நேரம் மடத்துல அவருக்கு நெருங்கின பக்தர்கள் அன்பர்கள் சிலர் மட்டுமே மகா கேக்குறா பெரியவா உங்களுக்கு சின்ன வயசுல எந்த பண்டிகை பிடிக்கும் தீபாவளியா பொங்கலா கார்த்திக தீபமா எது பிடிக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா பெரியவா இதுல எதையுமே சொல்லல எனக்கு பிடித்த பண்டிகை சங்கர ஜெயந்தி தான் அப்படின்னு சொல்றா என்ன ஆச்சரியமா இருக்கா ஏன்னா அங்க கூடியிருந்தவாளுக்கும் ஆச்சரியமா இருந்தது பண்டிகையினாலே அதுல ஏதோ நைவேத்திய பக்ஷணங்கள்லாம் சங்கர ஜெயந்தியில அப்படி என்ன விசேஷமான பண்டங்கள் விருந்து அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆதிசங்கரர் மட்டும் நாம இந்த இந்து பண்டிகைகள் பண்டிகைகள்லாம் ஏது அதனால நம்ம இந்து சனாதன தர்மத்துக்கு புத்துயிர் அளித்த இந்த சங்கர ஜெயந்தி தான் எனக்கு ரொம்ப பிடித்த பண்டிகை அப்படின்னு மகாபிரிவா சொல்றா பிரிவா இன்னும் தனக்கு ஏன் சங்கர ஜெயந்தி பிடிக்கும் நாம ஏன் கொண்டாடணும் அப்படின்றதுக்கு சொல்றா ஆதி சங்கரர் சாதாரண மனிதனுக்கு நான்கு விஷயங்களை சொன்னார் முதல்ல சொன்னது பகவானோட நாமத்தை ஜபி பகவத்கீதைய படி அப்படின்னு ரெண்டாவது பகவானோட விஷயத்தையே மனதுல சதா சிந்தனை பண்ணணும் வேற எந்த வேண்டாத விஷயத்துக்கும் மனதுல இடம் கொடுக்க கூடாது மூணாவது நீ சகவாசம் செய்யறதா இருந்தா நல்ல மனிதர்களோட சகவாசத்துல இருக்கணும் யார் நல்ல மனிதர்கள் பார்த்தா எல்லாரும் நல்ல மனிதர்களாக தான் தெரியுறா அப்புறம் அவர்களோட கொஞ்ச நாள் பழகினோன்னு தான் தெரியறது அவர்களுடைய உண்மையான நிறம் குணம் எல்லாம் தெரியறது தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் நல்லவர்கள்னா எப்படி இருப்பார்கள் கேட்டா சொல்றார் அதாவது முக்கியமா இன்னொருத்தருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் உள்ளவர்களா இருக்கணும் அவர்கள் தான் நல்லவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ராமாயணத்துல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரரோட மனைவி சீதாதேவிய ராவணன் என்கிற ராட்சசன் அபகரிச்சுன்னு போறான் அந்த சமயத்துல ஸ்ரீராமச்சந்திர்க்கு உபகாரம் செய்தவர் ஹனுமார் சீத்தை எங்க இருக்கிறாள் என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அவ்வளவு பெரிய சமுதிரத்தை தாண்டி சீத்தை எங்க இருக்கிறாள் கண்டுபிடித்து அதோடு நிற்காமல் அவளோடு பேசி ராவணனுக்கு புத்திமதி சொல்லி சீத்தையிடமிருந்து ஒரு அடையாளத்தையும் கொண்டு வந்து ராமருக்கு கொடுத்து மகா உபகாரம் செய்தவர் ஹனுமார் அந்த ஹனுமாருக்கு ராமர் ஒரு வார்த்தை சொன்னார் மையேவ ஜீர்ணத்தாம் யாத்தூர் எவ்வையோபகிருத்தம் வரே ந பிரத்யுபார்த்தி விபத்தி நபி காங்க்ஷதி. அப்படின்னு ராமர் சொல்றார் இங்க பாரப்பா நீ எனக்கு செஞ்ச உபகாரத்தை நீ இப்பயே மறந்துடும் இப்படி கேட்டா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும் என்னப்பா இது இவ்வளவு பெரிய உபகாரத்தை வாங்கிட்டு நீ திரும்ப ஒரு உபகாரம் என்கிட்டேந்து எதிர்பார்க்காத ஏன் திரும்ப உன் டேந்து ஒரு உபகாரம் எதிர்பார்க்க கூடாதா இது என்ன அநியாயம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் காரணமும் அவர் சொல்றார் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனோட உபகாரம் எப்ப தேவைப்படும் நாம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருந்தாதான் இன்னொருத்தர் உதவி தேவைப்படும் கஷ்டத்துல இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தருடைய உதவி நமக்கு தேவையில்லை நான் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு நீ உதவி பண்ண சரியா போச்சு திரும்ப நாளைக்கு என்கிட்ட ஒரு உதவி எதிர்பார்க்கிறேன்னு உனக்கு ஒரு கஷ்டம் செய்யணும் அப்போ நீ உனக்கு கஷ்டம் வரணும்னு எதிர்பார்க்கறியா உனக்கு உதவி கஷ்டம் வரணும்னு எதிர்பார்க்கணும் அர்த்தமாயிடுறது அத எதற்காக எதிர்பார்க்கணும் கஷ்டம் வரணும்னு ஏன் எதிர்பார்க்கணும் நீ சௌக்கியமா சரியா நன்னா இருக்க வேண்டுவேன் எதற்கு ஒரு கஷ்டம் வரணும் எனக்கு ஒரு கஷ்டம் வரட்டும் அப்போ அவர் எனக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எதுக்காக விருப்பப்படணும் நிற பிரத்யுபகார்த்தி விபத்தி நபி காங்ஷதி அதனால நீ பிரத்தியுபகாரத்தை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி ராமர் ஹனுமாற்ற சொன்னாராமா ரொம்பவும் தத்வார்த்தமான ஸ்லோகம் சத்புருஷன் யார் அப்படின்ற கேள்விக்கு யார் ஒருத்தர் இன்னொருவரோட கஷ்டத்தை பார்த்து அவருக்கு உபகாரம் செய்யறாரோ அவற்றேந்து திரும்பவும் உபகாரத்தை அபேட்சிக்க மாட்டாரோ அதாவது திரும்ப உபகாரத்தை எதிர்பார்க்க மாட்டாரோ அவரே சத்புருஷன் அதே போல யார் ஒருவர் பகவான் விஷயத்துல அவ்வியாஜமான அதாவது காரணமே இல்லாத பக்தியை வைத்து கொண்டிருக்காரோ அவரே சத்புருஷன் இங்க அவ்யாஜமானன்னு சொன்னோம் இல்லையா பகவான பூஜை செய்யறது பகவான பத்தி சிந்திக்கிறது

தெரியும் அது போதும் என்னை அவர்கள் யாரும் துதிக்க வேண்டியதில்லை பாராட்ட வேண்டியதில்லை அது போல நாம செய்யக்கூடிய ஈஸ்வர பக்தி நாம் செய்யக்கூடிய ஈஸ்வர ஆராதனை கர்த்தவியத்தை என்னுடைய கடமையை செய்யறேன் திருஷ்டியில தான் பார்வையில தான் இன்னொருவருடைய பிரசம்சைக்காக பாராட்டுக்காக இல்ல இப்படி யார் உண்மையா இருக்காளோ அதற்கு பேர் தான் அவ்வியாஜமான பக்தி உண்மையான பக்தி அவரே சத்புருஷன் அப்படின்னு சொல்லப்படுறார் அதனால பரோபகாரமும் பகவத் பக்தி

நம்ம அவரோட பழகின்ற நமக்கும் அதே அபியாசம் பழக்கம் வரும் அதுவே இன்னொருத்தர் சாயங்காலமான சினிமாவுக்கு போவார் அப்படின்னு வழக்கம் இருந்ததுன்னா நம்ம அவரோட பழகினா நமக்கும் அதே பழக்கம்தான் தினமும் சினிமாவுக்கு போவோம் இது மனிதனுக்கே உண்டானது அமையக்கூடியது அதனால் நீ சத்புருஷர்களோடு சகவாசம் செய் உன்னுடைய ஜீவிதம் நல்லதாகும் அப்படின்னு மூன்றாவதா சொல்லியிருக்கார் நான்காவதா முடிந்த அளவுக்கு இன்னொருவருக்கு தானம் செய்யணும் முடிந்த அளவு அப்படின்றது நாம் யாரையுமே நிர்பந்தம் செய்யல நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அதிகமா இருக்கணும் அப்படின்றது இங்க சொல்லல நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருக்கு இது நாம் என்றைக்குமே ஞாபகத்துல கொள்ளணும் இந்த நான்கு விஷயங்கள் பகவானோட நாமத்தை உச்சரிக்கணும் பகவானை பற்றி பூஜிக்கணும் சத் புருஷர்களோட சகவாசம் செய்யணும் பிறருக்கு உதவி செய்யணும் இந்த நான்கு விஷயங்களையும் நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுட்டு நம்ம ஜீவிதத்துல கடைபிடிச்சு வந்தா அதுதான் ரொம்ப உத்தமம் நம் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும் சம்சார கடலை கடக்கறதுக்கு இதுதான் வழி இந்த பகவத்பாதார் சொன்ன வார்த்தையெல்லாம் யாரோ சிலர் மனசுல வச்சுன்னு சொல்லிருக்கார் அப்படின்னு நினைக்க கூடாது இது எல்லாமே நமக்காக சொன்னது அப்படின்னு பெரியவா சொல்றா நமக்கு எல்லோருக்கும் இந்த மகா உபதேசங்களை அனுகிரகித்து சனாதன தர்மத்தை காப்பாற்றி இந்த உலகத்தை காப்பாற்றியவர் மகா அவதார புருஷர் ஆதிசங்கர பகவத் பாதர் அவருக்கு சகல மனித ஜாதியும் கடமைப்பட்டிருக்கு அவர்களுக்கு நாம என்றைக்குமே சிஷியர்களா இருக்கணும் அப்பேற்பட்ட பகவத்பாதரோட விஷயத்துல நாம என்னைக்குமே பக்திமானா இருக்கணும் அதனால்தான் சங்கர ஜெயந்தின்ற உற்சவத்தை சமஸ்த பாரதத்திலையும் வைபவமா கொண்டாடுறோம்னு மகாபெரிவா சொல்றா அந்த ஆதிசங்கரோட கட்டாட்சத்தோட நாம எல்லாரும் அவர் காட்டிய இந்த நல்ல மார்க்கத்துல சென்று ஸ்ரேயஸை அடையணும்னு சொல்றா அதனால நாம இந்த நன்னாள்ல மகாபெரிவாலையும் ஆதிசங்கரர் பாதாலையும் பிரார்த்தித்து தோடகாஷ்டகம் பிறந்த கதையையும் தோடகாஷ்டகத்தையும் பார்க்கலாம் ஆச்சாரியோட பிரதான சிஷியர்கள் நான்கு பேர் அதுல தோடக்காச்சாரியாரும் ஒருவர் அவருக்கு காலநாதகிரி ஆனந்தகிரி என்று பேர் உண்டு இந்த கிரி ஆச்சாரியாளுக்கு கைங்கரியம் பண்றதுல ரொம்ப உற்சாகத்தோட இருந்தா அவருடைய துணியை துவச்சு போடுறது அப்புறம் இது போல அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுவாராம் கிரி படிப்பு போராது ஆனா ஆச்சாரியாளுக்கு அவன்கிட்ட தனி பிரியம் ஒரு நாள் தியான ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அவன் பாடத்துக்கு வரணும்னு காத்துட்டு இருந்தாராம் ஆச்சாரியாள் அப்போ மத்த சிஷியால் எல்லாம் அவனுக்கு என்ன வந்தா புரியவா போறது அவன் ஒரு அசடு மக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் பக்கத்துல இருந்த பத்மபாதர் ஒரு கல்ல சுட்டி காட்டி இதுக்கு பாடம் சொல்றதும் கிரிக்கு பாடம் சொல்றதும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ ஆச்சாரியாளுக்கு நம்ம கிட்ட வந்து சிஷியாலா சேர்ந்தவாளுக்கு இவன் மக்கு நாம வசதி அப்படின்ற எண்ணம் இருக்க கூடாது அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலாமா அதே நேரத்துல அந்த தோட்டக்கர் கிரி மேலயும் கருணை ஏற்பட்டது அதனால இங்க இருந்தே அவருக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ற ஆச்சார்

இதே அப்படின்னு பாடிண்டே வர்றார் இதுல கடைசி ஸ்லோகம் கலா அப்படின்னா எனக்கு ஒரு படிப்புமே தெளிவா தெரியாது என்கிட்ட ஒரு ரூபா கூட செல்வமும் உங்களோட கூட பிறந்ததான இயல்பான கருணைய காண்பிங்கோ ஆச்சாரியாலய உங்களோட பாதங்கள்ல நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு வந்து பாதங்கள்ல விழறார் தோடகர் ஆச்சாரியால் சாக்ஷாத் பரமேஸ்வரன் அவர் எனக்கு ஞானத்தை அனுகிரகம் பண்ணிட்டார்னு சந்தோஷத்துல அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குதிச்சு

இந்த தோட்ட காஷ்டகத்தை அசையாம செல போல நிப்பாளாமா இந்த எட்டு ஸ்லோகங்களையும் முழுக்க சொல்லி நமஸ்காரம் பண்ற வரைக்கும் சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பண்டிதரா இருந்தாலும் சரி இந்த தோட்ட காஷ்டகத்தை சொன்னா பெரிவால நாம நம்ம கண்முன்னே நிறுத்திடலாம் எப்படி ராமாயணத்தை படிச்சா அங்க ஆஞ்சநேய சுவாமி கேட்டுண்டே இருக்கிற மாதிரி எங்க இந்த தோடகாஷ்டகத்தை காஷ்டகத்தை நாம சொன்னாலும் அங்க மகாபெரிவா இருக்கான்றது அர்த்தம் மகாபிரிவா சரணம் சங்கர குருவே சரணம் ஹரஹங்கர் ஜெய ஜெய்சங்கர நம்ம இப்போ ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் தோட்ட காஷ்டகம் ஸ்ரீ சங்கர தேசிகாஷ்டகம் ச शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तमलकं च शिष्यम् तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून्न सन्ततमानतोऽस्मि विदिता किल शास्त्रसुधा जलदे हृदये कलये विमलं चरणं भव शरणम् विदिता किल शास्त्रसुधा जलदे महितोपनिषत्कथितार्तनिदे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् भवशङ्कर देशिकमे पालय रचया किल दर्शनतत्त्वविदम् भव शङ्कर देशि भवता जनता सुखिता भविता निजबोधविचारणचारुमते कलयेश्वर जीव विवेकविदम् भव शङ्करदेशि कमे शरणम् भव एव समजायत चेतसि कौतुकिता मम वारयमोहमहाजलधिम् भव शरणम् भव शङ्कर देशिकमे सुकृते दिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसता अतिदीनमिमम् परिपालय माम् भव शरणं देशि शरणम् जगतीमवितुम् कलिता कृतयो विचरन्ति महामखशश्चलत महा अहिमांशुरिवात्र विभासि गुरो भव शङ्कर देशिकमे शरणम् भव शरणम् गुरुपुङ्गवपुङ्गवकेतन ते समतामयताम् नखि कोऽपि सुदे शरणागतवत्सलतत्वनिदे भव शङ्करदेशिकमे शरणम् भव शङ्करदेशिकमे शरणम् विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विदेहि कृपां सहजाम् भव शरणं शरणम् शरणं शङ्करदेशिकमे शरणम् भव इति श्रीमत्तोटकाचार्यविरचितम् श्रीशङ्करदेशिकाष्टकम् श्रीगुरुभ्यो नमः